وقل جاء الحق وزهق الباطل إن الباطل كان زهوقا. السلام عليكم ورحمة الله وبركاته. சென்ற சனிக்கிழமை ஃபுல் முட்டையில் நடந்த விஷயம் என்ன அப்படின்னு நிறைய பேர் ஃபோன் பண்ணிக்கிட்டு இருக்கிறீங்க, கேட்டுக்கிட்டு இருக்கிறீங்க. அதனால தான் இந்த வீடியோவை நாங்கள் போகிறோம். அங்கே நடந்தது என்ன அப்படிங்கிறத நான் மக்கள் வழங்கி கொள்ளணும். பொதுவாக அந்த ஃபுல் முட்டையில் வந்து ஒரு பயான் நிகழ்ச்சிக்காக பல நாட்களாக கேட்டுக்கிட்டு இருந்தாங்க. ஏன்னா அன்றைக்கி பிள்ளைகள் வந்து போதை வஸ்து பாவனைகள் அதிகமாக இருக்குது, நோன்பை எதிர்நோக்கிட்டு இருக்கிறதுனால இந்த போதை ஒழிப்பு, அதே மாதிரி ஃபோன் பாவனையால் ஏற்படுற சீர்கேடுகள், இது சம்பந்தமான ஒரு நிகழ்ச்சி ஏற்பாடு செய்யணும் அப்படின்னு சொல்லி நிகழ்ச்சி ஏற்பாடு செய்யப்பட்டிருந்தது. நம்மளும் வந்து அதுக்கு வர்றதுக்கு நேரத்தை கொடுத்துருந்தோம். சென்ற சனிக்கிழமை 11ஆம் தேதி குறித்த நேரத்துக்கு நாங்கள் போகிறதுக்காக நாங்கள் பஸ்ஸில் தான் என்ன செய்கிறோம், பயணம் போகிறோம். போகும்போதே எனக்கு வந்து ஒரு சில சகோதரர்கள் வந்து மெசேஜ் போட்டிருந்தாங்க, நரகத்து நாயி, வஹாபி நாயி, இந்த ஷரை வந்துக்கிட்டு இருக்கான், இவன் பேச்சை யாரும் கேட்டு வழிகட்டுறாதீங்க, அவன் பேச்சை போய் கேட்டுறாதீங்க அப்படின்ட்டு மக்களுக்கு வந்து ஒரு ஒரு சில அந்த கீழ்த்தரமான சில உலமாக்கள், இந்த சுன்னத்துவல் ஜமாத் என்ற நல்ல பேரை வச்சுக்கிட்டு சுன்னத்துவல் ஜமாத்தில் இருக்கக்கூடிய ஒரு சில கீழ்த்தரமான உலமாக்கள் இந்த காலத்தில் திரும்பவும் இந்த பிரச்சனையா அப்படிங்கிற யோசனை வந்துச்சு, போட்டுட்டாங்க. பரவாயில்ல, இது வந்து இப்படி போகிறதுல வந்து நமக்கு என்ன லாபம்ன்றா, அந்த நிகழ்ச்சிக்கு மக்கள் நிறைய பேர் வருவாங்க. நம்ம பேனர் போட தேவையில்லை, நம்ம போஸ்டர் போட தேவையில்லை, நம்ம ஆட்டோவில் ஸ்பீக்கர் கட்டி தெரு தெருவா அலைய தேவையில்லை, அவங்களே ஆளை கொண்டு வந்து சேர்ப்பாங்க. அது எனக்கு கன்ஃபார்மாக தெரியும். நம்மளும் அந்த ஊருக்கு போய் சேர்ந்துட்டோம். நிகழ்ச்சி வந்து மஹரிபிலிருந்து ஏஷா வரைக்கும் என்னுடைய மாணவன் நஃப்ரிஷரை பேசினார். அது ரமலானில் நல்ல இபாதத்துக்களை நாம் செய்யணும், அதில் இஹ்லாஸு இறையச்சம் இருக்க வேண்டும் அப்படிங்கிற விஷயத்தை மென்ஷன் பண்ணி அதை வந்து அவர் பேசியிருந்தார். ரெண்டாவது, இஷாவுக்கு பிறகு நமக்கு இந்த போதை ஒழிப்பு சம்பந்தமான தலைப்பு இருந்துச்சு. ஆனால் அந்த நஃப்ரிஷரை அவங்க பேச தொடங்கும் போதே திரளாக என்ன செஞ்சிட்டாங்க, அந்த தெருவுக்கு, பள்ளிக்கு முன்னால் உள்ள அந்த தெருவுக்கு இந்த காடையர்கள் வந்துட்டாங்க. சுன்னத்துவல் ஜமாத்து பேரை சொல்லிக்கிட்டு அந்த காடையர்கள் தான் அந்த பெரிய தொப்பி. நீங்கள் அந்த வீடியோவை கூட இப்போ பார்க்கலாம். அந்த வீடியோவை நாங்கள் முதல்ல அதை போடுறோம், அந்த வீடியோவை பாருங்கள். அந்த வீடியோவில் எவ்வளவுக்கு நாகரிகமாக இந்த சுன்னத்துவல் ஜமாத்து வந்து பேசுதுன்ட்டு பாருங்கள். அந்த வீடியோ எப்படி போகுதுண்டு சொல்லுங்க. அமைப்புக்கு எதிரான ஒரு அமைப்பு பேச்சாளர் அப்துல் ஹமீத் சரை அவர்களுடைய வருகையை எதிர்த்து சுன்னத்துவல் ஜமாத் இலங்கையின் பாரம்பரிய முஸ்லீம்களாகிய நாங்கள் இந்த எதிர்ப்பு போராட்டத்தை நடத்தி கொண்டிருக்கிறோம். சஹ்ரானுடைய கும்பலில் சேர்ந்த வஹாபிச இந்த நாட்டில் குழப்பத்தை ஏற்படுத்திய ஒரு குழுவினர் தான் இந்த வஹாபிய குழு தௌஹீத் ஜமாத். அந்த அப்துல் ஹமீத் சரை என்று சொல்லக்கூடிய அந்த மத பேச்சாளர் அவரை எதிர்த்து நாங்கள் புல்மோட்டையில் ஒரு எதிர்ப்பு ஆர்ப்பாட்டம் ஒன்றை நடத்தி கொண்டிருக்கின்றோம். புல்மோட்டையில் நடக்கின்ற மக்கள் ஒன்று கூடலும் சுன்னத்துல் ஜமாத்திற்காக வேண்டி உயிரை தியாகம் செய்யக்கூட தயங்காத எங்களுடைய வாலிபர்களும் இளைஞர்களும். இந்த வீடியோவில் இவங்க சொல்லக்கூடிய விஷயங்களை பாருங்க. அவங்க சொல்கிறாங்க, உயிரை விடுறதுக்கு கூட எங்கள் இளைஞர்கள் தயார், இவங்களை விரட்டுறதுக்கு தயார். இது வந்து சம்மந்தப்பட்ட அதிகாரிகளுக்கு இந்த தகவலை தரேன். இவங்க தான் உலகத்தில் டேஞ்சரான ஆக்கள், இந்த உயிரை விடுற ஆக்கள் இருக்காங்க இல்லையா, குண்டை வச்சுக்கிட்டு ஏற்கனவே நம்ம உயிரை விட்டு நம்ம பேர் கெட்டு போய் கிடக்குது. இந்த இளைஞர்களை தூண்டி விடுற இந்த ஸ்பீக்கர், இதை பேசினவன், இதை ஒளிபரப்பக்கூடிய இந்த உலமாக்கள் என்று சொல்லக்கூடிய இந்த கயவர்கள் தான் இந்த உயிரை விட தயார் அப்படின்னு இந்த இளைஞர்களை தூண்டி விடுறது. உயிரை விடுங்கடா, சாவுங்கடா அப்படின்ட்டு விடுறது. இது எவ்வளோ பெரிய ஒரு மோசமான, இன்றைக்கு இருக்கக்கூடிய சூழ்நிலைகளை கைது செய்யப்பட வேண்டியவங்க. ஏன்னா இவங்க வந்து தூண்டிவிடக்கூடியவங்க, உயிரை விடுறதுக்கு, சூசைட்டுக்கு தூண்டிவிடக்கூடியவங்க. இது ஒரு இஸ்லாமிய நாகரிகமாக அப்படிங்கிறத நம்ம தெளிவாக வழங்கணும். இதுதான் இஸ்லாம் சொல்லி தந்ததா.
உண்மையில இது எப்படி என்றால் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பிரச்சாரம் செய்யும் போது அண்டக்கிருந்த நயவஞ்சகர்கள் அண்டக்கிருந்த இறை மறுப்பாளர்கள் செஞ்ச ஒரு வேலை தான் வந்து கேட்க விடாமல் மற்றவங்களை தடுக்கிறது காதில் விரலை வச்சுட்டு போகிறது இதெல்லாம் வந்து நம்ம இஸ்லாத்தில் படிக்கிறோம். இப்போ என்ன பயம்ண்டா அப்துல் ஹமீது வந்து ஷரை வந்து பேசினா உங்கள் கட்டுப்பாட்டு கீழே இருக்கிற உங்களோட பித்தலாட்டங்களை எல்லாம் நம்பிக்கிட்டு இருக்கிறவங்கள்லாம் அப்படியே சரியான குர்ஆன் ஆட்சிக்கு வந்துடுவாங்கங்கிற ஒரு பயம். ஏன்னா நீங்கள் ஏற்கனவே ஊரை ஏமாற்றி வயிறு வளர்த்துக்கிட்டு இருக்கிறீங்க, நீங்கள் கத்த மோதி வயிறு வளர்த்துக்கிட்டு இருக்கிறீங்க, கல்யாணம் நடத்தி வயிறு வளர்த்துக்கிட்டு இருக்கிறீங்க, தாயத்து கட்டி வயிறு வளர்த்துக்கிட்டு இருக்கிறீங்க, பேயோட்டி வயிறு வளர்த்துக்கிட்டு இருக்கிறீங்க, ஆசீர்வாதம் வழங்குகிறோம் பையத்து கொடுக்குறோம்ன்ற பேரில் பொம்பளை பிள்ளையெல்லாம் கையை பிடிச்சிக்கிட்டு இருக்கிறீங்க, வேண்டிய கூத்துக்களை நீங்கள் காட்டுறீங்க, கபூர் வணக்கங்கிற பேரில் வந்து அந்த கபூர் முட்டிகள் நீங்கள் அந்த கபூரில் அடங்கப்பட்ட அந்த பெரியார்களை பேரில் நீங்கள்லாம் அங்கே தவாபு செய்கிற அதுக்காக பக்தி பரவசத்தோடு வர்ற பெண்களுக்கு நீங்கள் தலையை தடவி ஆசீர்வாதம் செய்கிறதும் உங்களுக்கு பெண் சுகம் பொன் சுகம் எல்லா சுகத்தையும் வந்து இந்த விஷயத்தில் நீங்கள் பயன்படுத்திட்டு இருக்கிறீங்க. எங்கே உங்கள் புட்டு வெளியாகிடுமோ, எங்கே உங்கள் வந்து பிரச்சனை உங்கள் வந்து ஊழலை உங்கள் தவறுகளை நான் மக்களுக்கு அம்பலப்படுத்தி மக்கள் எங்கே விழிப்புணர்வு அடைச்சிருவாங்களோ அப்படிங்கிற பயம் உங்களுக்கு. இல்லாட்டி எதுக்கு அப்துல் ஹமீத் ஷரைங்கிற ஒத்த ஆள் நான் உங்கள் ஊருக்கு வந்தோடனே வருகிறான் போக வேண்டாம் அவன் பேச்சை கேட்கணும். நீ செய்கிறது சரியாக இருந்தால் உன் கொள்கையில் நீ உறுதியாக இருந்தால் உன் மக்கள் உன் பேச்சை உண்மையாக நம்பி இருந்தால் எதுக்கு நீ தடுக்கிற அவர் பேச்சை கேட்க வேண்டாம் அப்படின்னு என்னது கேட்டால் நீங்கள் மாறிடுவீங்க. உனக்கு தொட நடுங்குது வேறு ஒன்றும் பிரச்சனை கிடையாது, உனக்கு தொட நடுங்குது அதனால் நீ என்ன செய்கிற மக்களை தடுக்கிற ஒன்றும் பிரச்சனை இல்லை. நிகழ்ச்சி அழகாக நடந்துச்சுங்க, எல்லாம் கேட்குறாங்க நிகழ்ச்சி இடையில் முடிஞ்சிச்சா இல்லையே லைவ் போட்டிருக்கிறாங்க. அந்த ஹசனாத்துங்கிற அந்த அல் ஹசனாத் அப்படிங்கிற அந்த பேரில் அந்த பள்ளிவாசனுடைய ஃபேஸ்புக்கில் அந்த லைவாக போயிட்டே இருக்குது. அதே டேட்டில் நீங்கள் பார்க்கலாம் லைவாக நிகழ்ச்சி போயிட்டே இருந்துச்சு, எந்த ஒரு தடையுமே இல்லை நிகழ்ச்சி போயிட்டே இருந்துச்சுங்க. பள்ளிக்கு வெளியில் இவங்க கூத்து போட்டுட்டு நாங்கள் தடுத்து விட்டோம் அப்படிங்க. என்னத்தை தடுத்தீங்க நீங்கள், எதை தடுத்தீங்க, நிகழ்ச்சி நல்லா தானே நடந்துக்கிட்டு இருந்துச்சு, இப்போ உங்கள் அசலை வெளியில் காட்டியிருக்கிறீங்க. அப்போ மக்களுக்கு நான் சொல்லிக்கொள்ள விரும்புகிறது என்னன்னு சொன்னால் இந்த கூத்து போகிறவங்க வந்து இருக்கிறதுல உறுதி இல்லாத தொடை நடிங்கிகள். எங்கே நம்ம செய்யக்கூடிய இந்த ஊழல்லாம் மக்களுக்கு இவங்க வழங்கப்படுத்திடுவாங்களோ அப்படிங்கிறது. இன்னும் சொல்லப்போனால் இதில் இன்னொரு சந்தேகம் வேறு வருது. ஏன்னா அங்கே இருக்கக்கூடிய மக்கள்கிட்ட கலவரத்தில் அந்த ரோட்டில் வந்து கூச்சலிட்டு கத்தி ஹார்ன் பண்ணி பைக்கில் எடுத்துக்கிட்டு வந்து நமக்கு எதிராக பேசி சத்தம் போட்டு அதை வந்து அந்த நிலவரத்தை குலைச்சவங்க யார் அப்படி என்று கேட்டால் அந்த ஊரில் உள்ள தூள் பாவனையாளர்கள் போதை வஸ்து பாவனையாளர்கள் தான் அம்புட்டு போயிடும். அவங்களைத்தான் அந்த உலமாக்கள் அந்த சுன்னத்துல் ஜமாத் உலமாக்கள் அப்படியே தூண்டி விட்டு அப்படியே வந்து உங்களை பற்றாண்டா பேசுகிறான் இவன் வந்து பேசினா அவங்களுக்கு கிடைக்கிற தூளும் இல்லாமல் பேத்துருவோம் அப்படின்ட்டு உருவாக்கி இருக்க கூடும் அப்படின்னு அங்கே மக்கள் சொல்கிறாங்க. அப்போ இதை யார் வளர்க்குறான் அந்த தூள் பாவிக்கிறவனை கையில் வச்சுக்கிட்டு நம்ம அவனோட சகவாசமே வச்சுக்க மாட்டோம். இந்த பாவனையாளர்களை நம்ம சகவாசத்துக்கே வச்சுக்கவான், அவன் சகவாசத்துக்கு வச்சுக்கான், அவன் தோதுக்காக பயன்படுத்துகிறான், அவன் விஷயத்தை முடிக்கிறதுக்காக இவங்களை தூண்டி விட்றான் தூண்டி விட்டு இருக்கிறான் அப்படிங்கிறதான் அங்கே யூகிக்க முடியுது. ஆனால் வந்திருக்கக்கூடிய பாதுகாப்பு படையினர்கள் நிலவரத்தை சரியாக புரிஞ்சுக்கிட்டு நம்ம நிகழ்ச்சியை நீங்கள் நடத்துங்க உங்கள் பாட்டுக்கு நீங்கள் நிகழ்ச்சியை நடத்துங்க நாங்கள் பாதுகாப்பு தரோம் அப்படின்னு நம்ம நிகழ்ச்சியை நடத்த வச்சாங்க. எல்லா நிகழ்ச்சிகளும் அஜெண்டாவுக்கு சரியாக நடந்துச்சு, எந்த குறையுமே இல்லை, தவிர எந்த ஒரு இடர்பாடு இல்லாமல் நிகழ்ச்சி நடந்துக்கிட்டே இருந்துச்சு. வழங்கிட்டா இதில் என்ன நடந்துச்சுன்னா பள்ளி வாசல் காணாமல் போச்சு. வழங்கிட்டா இவங்க இதை வந்து இவங்க செய்யாமல் விட்டுருந்தா உண்மையிலே இந்த நிகழ்ச்சியை வந்து ஆரம்பத்தில் நான் அவங்க போஸ்டர்லாம் எனக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்கள் சேவ் பண்ணுறதுக்கு அப்படின்றேன். போஸ்டர்லாம் செய்யலை மௌலவி, ஏன் செய்யலை? அவங்க சொல்கிறாங்க இல்லை அவங்கெல்லாம் வந்து நல்லா விளம்பரம் பண்ணிட்டு இருக்கிறாங்க அதனால் போஸ்டர் செய்யலை. இது போஸ்டர் செய்யப்படலை, துண்டு பிரசுரம் பகிரலை, இந்த சுவரொட்டிகள் ஒட்டலை, ஆட்டோவில் ஸ்பீக்கர் கட்டி தெரு தெருவை நாங்கள் அலையலை. ஆனால் பள்ளிவாசல் ஃபுல்லாக போச்சுங்க, பெண்கள் மேல் மாடியில் ஆண்கள் கீழ் மாடியில் வெளியில் நின்று மக்கள் அது வேற, இவங்க கலவரமாமே
அப்படியே என்ன பேசுகிறாங்கன்னு பார்க்க வந்தவங்க என்கிட்ட வந்து கை கொடுத்து சலாம் சொல்லி, நாங்கள் உங்கள் பயானை ஃபேஸ்புக்கில் பார்ப்போம், வாட்ஸ்அப்பில் பார்ப்போம், நாங்கள் உங்கள் பயானை யூடியூப்பில் பார்ப்போம்ண்டு சலாம் சொன்னவங்க சொன்னாங்க, நாங்கள் இந்த கொள்கையே கிடையாதுங்க, ஆனால் உங்கள் பேச்சை கேட்கணுங்கிறதுக்காக வந்தோம். நீங்கள் வந்த செய்தி இவங்க வந்து கலவரத்தில் தான் எங்களுக்கு விளங்கிச்சு, இவங்க ஃபேஸ்புக்கில் போட்டதுனால தான் விளங்கிச்சு அப்படியாங்க. நமக்கு நல்லது பண்ணிக்கிறாங்க, அந்த வகையில் அவங்களுக்கு நாங்கள் நன்றி கடன் பட்டிருக்கிறோம். நம்ம நல்லது நமக்காக செஞ்சிருக்கிறாங்க, ஆனால் முட்டி மூக்கு உடைச்சிருக்கிறாங்க. அப்புறம் இதில் ஒரு சிறப்பான ஒரு விஷயம் என்னென்னா, உனக்கு நாங்கள்லாம் இருக்கிறோம், நாங்கள்லாம் இருக்கிறோம் பக்கத்துலலாம் உங்கள் கொள்கையை வந்து பேசுவாங்க, நாங்கள் மக்களை போய் கேட்க செல்வோம், போங்க போய் கேளுங்க, அவன் என்னையெல்லாம் புராடு பண்ணுறான்னு உங்களுக்கே வழங்கு, நீங்கள் போங்கம்போ. எங்கள் கொள்கையில் இருக்கிற குழந்தைகள் கூட உறுதியாக இருப்பாங்க, 10 வயசு பிள்ளை கூட உன்னால் ஏமாற்ற முடியாத அளவுக்கு ரொம்ப உறுதியாக இருக்கிறாங்க. நீ பேசினா அவன் சிரிப்பான், நீ கபருக்குள்ளே இருக்கிறவனை பற்றி பேசுவ, நீ உன்னுடைய பெரிய ஷேக்மார்கள் நாதாக்கள்ன்ட்டு பேசுவேன். அவங்க வந்து என்ன, சும்மா உதாரணத்துக்கு சொல்கிறனே, முஹிதீன் அப்துல் கதிர் ஜெயிலானி சிறப்பு தெரியுமா, தாயின் வயிற்றுக்குள்ளே இருக்கக்குள்ள கள்ளன் வந்தானா, அந்த கள்ளனுக்கு வகுத்துக்குள்ளேருந்து அடித்தாரான், நீ இதை பேசுவேன், மோதி மௌலத்தில் நீ இதெல்லாம் பேசுவேன், எங்கள் பிள்ளைகள் சிரிக்கும். உன்னுடைய ஆட்கள் பெரிய பெரிய படித்தவன்லாம் நம்பிக்கிட்டு போகலாம், ஏன்னா நீ நல்லது இன்னும் சொல்லலையே, அதைத்தையே கேட்டு அப்படியே நம்பிக்கிட்டு இருக்கான். எங்கள் பிள்ளைகள் சிறுக்கும், நாங்கள் இதுக்கெல்லாம் தடைப்பட மாட்டோம், நீ பிரச்சாரம் பண்ணு, நாங்கள் எங்கள் ஆக்களை சொல்லுவோம், போய் கேட்டுக்குவாங்கப்பா, நல்லா இருக்கும், கேட்டத்தான் உங்களுக்கு வித்தியாசம் விளங்கும் அப்படின்னு நாங்கள் அனுப்பிப்போம். நீ அனுப்ப மாட்டேன், நீ தடுப்ப, ஏன்னா உனக்கு தெரியும் இதை மக்கள் கேட்டால் திரிந்திருவாங்க, அதனால தான் இந்த அளவுக்கு நீ புள்ளரிச்சு போய் பெரிய ஒரு லெவலில் நீ தடுக்கிறதுக்கு முயற்சி செஞ்ச, தோற்று போனேன். ஆனால் என்னமோ வெற்றி அடைஞ்ச மாதிரி ஃபேஸ்புக்கில் போட்டு தடுத்து விட்டேன். என்ன தடுத்த, நீ நெட்டில் போய் பாருங்கள், லைவு போட்டிருக்கோம், லைவு தொடர்ந்து நடந்துக்கிட்டே இருந்துச்சு நிகழ்ச்சி. எனவே மக்கள் இதை கேள்வியாக கேட்குற மக்களுக்கு நாங்கள் சொல்லிக்கொள்ள விரும்புகிறது என்னென்னா, இதுதான் நடந்துச்சு, எந்த பிரச்சனையும் இல்லாமல் நிகழ்ச்சி நடந்துச்சு, இடையில் சில கூத்தாடிகள் மூக்கை உடைச்சிக்கிட்டாங்க, அவ்வளோதான் நான் சொல்லிக்கொள்ள விரும்புகிறது. ஆனால் ஹக்கு என்பது எப்போதுமே வந்திருக்கும், அந்த ஹக்கு ஜெயிச்சு கொண்டே இருக்கும். குல் ஜா அல் ஹக் வ குல் ஜா அல் ஹக் வ ஜஹக் அல் பாத்தில். அல்லாஹ் தஆலாவை சொல்லி காட்டுறான், நபியே நீங்கள் சொல்லுங்க, உண்மை வந்துவிட்டது, பொய் என்பது என்ன செய்யும், ஒளிந்துவிடும், நிச்சயமாக உண்மைதான் வெல்லும் அப்படிங்கிறத திருக்குர்ஆனை சொல்லி காட்டுது. குர்ஆன் ஹதீஸ் தான் நம்முடைய வாழ்க்கை, அதையே நாங்கள் பின்பற்றுவோம் அப்படிங்கிறத சொல்லிக்கொண்டு என்னுடைய இந்த தன்னிலை விளக்கத்தை சொல்லி முடிவெட்டுகின்றேன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹ். إن الباطل كان زهوقا.